பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களுக்கான யூஜிபிஜி செமஸ்டர் தேர்வுகள் இனி நேரடியான முறையில் ஃபிசிக்கல் மோடில் தான் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஆன்லைன் தேர்வுகள் நடத்தப்படாது என்று யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழுவுடைய செயலாளர் ரஜினிஷ் ஜெயின் அவர்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனல்ஸ் மீடியா சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து அப்டேட் ஆச்சு. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி யூஜிசியுடைய செயலாளர் சற்று முன்பு ஊடக தளங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. நார்மலாக யூஜிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா யூஜிசியோடைய அஃபிஷியல் வெப்சைட், ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசியோட அஃபிஷியல் வெப்சைட், இதில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வந்து அந்த சுற்றறிக்கை வந்து கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை 10ஆம் தேதியில் யூஜிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாமினேஷன் குறித்து எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வெளியான சர்க்குலர் December 10. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஸ்வயம் கோர்ஸ் ஆஃப் January 2022 செமஸ்டர் அந்த ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்பும் பார்த்தீங்களா அதுக்கான ஒரு போர்ட்டல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. த லிஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆஃபர்டு January 2022 செமஸ்டர் அவைலபிள் அட் த யூஜிசி ac.in அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மெயினாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் லைஃப் லாங் லேர்னர்ஸ் சீனியர் சிட்டிசன் ஹோம் ஒர்க்ஸ் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமஸ்டர் தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான முறையில் ஆஃப்லைனில் தான் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ இந்த சர்க்குலரை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் தான் நடத்தணும், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. ஆனால் நம்ம தமிழக உயர்கல்வித்துறையுடைய நிலைப்பாடு வந்து என்னென்னா கண்டிப்பாக கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் நேரடியான முறையில் தான் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூஜிசி தரப்புலேருந்து ஆன்லைனில் செமஸ்டர் நடத்துங்க ஆஃப்லைனில் செமஸ்டர் தேர்வு நடத்துங்கன்னு சொல்லி எந்த ஒரு தகவலும் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி யூஜிசியோடைய செயலாளர் ரஜினிஷ் ஜெயின் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிமரிலுமே அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். செமஸ்டர் தேர்வுகளும் நேரடி தேர்வுகளாகவே நடைபெறும் என பல்கலைக்கழக மானிய குழுவான யூஜிசி அனுப்பியதாக கூறி கடிதம் ஒன்று வெளியான நிலையில் அந்த கடிதம் பொய்யானது என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரியா, யூஜிசி ஒரு கடிதத்தை வெளியிட்டதாக சமூக வலைதளங்களிலே இன்று காலை ஒரு கடிதம் பரவியது. அதாவது செமஸ்டர் தேர்வுகள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இனி வரக்கூடிய செமஸ்டர் தேர்வுகள் ஆஃப்லைனில் நடைபெறாது, அதாவது ஆன்லைன் முறையிலே நடைபெறாது, ஆஃப்லைன் முறையில் நேரடியாகத்தான் மாணவர்கள் வந்து எழுத வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தினுடைய உண்மைத்தன்மை குறித்து நாம் யூஜிசி அதிகாரிகளிடம் விசாரித்த போது இந்த தகவலை மறுத்திருக்கிறார்கள். யூஜிசி சார்பிலே எந்த ஒரு கடிதமும் இது தொடர்பாக இந்த பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் தொடர்பான கடிதத்தை எழுதவில்லை. இதை மாணவர்களோ அல்லது விஷயங்கள் யாரோ இதை எழுதி சமூக வலைதளங்களிலே பரப்பிவிட்டிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய செமஸ்டர் தேர்வு ஆன்லைன் முறையில் நடைபெறுமா ஆஃப்லைன் முறையில் நடைபெறுமா என்பது குறித்தெல்லாம் யூஜிசி எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. கட்டாயம் நீங்கள் நேரடி முறையில் தான் நடத்த வேண்டும் என்று யூஜிசி குறிப்பிட்டதாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த கடிதமானது தவறானது என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். காரணம், அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் ஃபாண்ட் சைஸ் உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் யூஜிசி வழக்கமாக கடைபிடிக்கக்கூடிய முறையிலே இல்லை. அதே போல அந்த டூ ஆல், அதாவது இந்த எழுதக்கூடிய அந்த கடிதமானது யாருக்கெல்லாம் சென்று சேரக்கூடியது என்பது குறித்து எந்த கல்லூரி எந்த பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட எந்த விவரங்களுமே குறிப்பிடாமல் யூஜிசி ஏற்கனவே அனுப்பிய ஒரு கடிதத்தினுடைய நகலை எடுத்து அந்த கடிதத்தை போல, அதாவது அசல் கடிதம் எப்படி இருக்குமோ அதை போலவே இணையதளத்தில் வடிவமைத்து இனி வரக்கூடிய செமஸ்டர் தேர்வுகள் அனைத்துமே மாணவர்கள் நேரடியாக அவர்கள் தம் கல்லூரிகளுக்கு சென்று எழுத வேண்டும் என்ற வகையிலே பொய்யாக உருவாக்கப்பட்டு மாணவர்களை குழப்பக்கூடிய வகையிலே அனுப்பப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடிதத்தை பார்த்து மாணவர்கள் யாரும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக உயர்கல்வித்துறையினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே 20 தினங்களுக்கு முன்பு, அதாவது November 22 இதற்கான விளக்கத்தை தமிழக உயர்கல்வித்துறை கொடுத்திருக்கிறது. வரக்கூடிய செமஸ்டர் தேர்வு, அதாவது நடப்பு செமஸ்டர் தேர்வு என்பது கட்டாயம் நேரடியாகத்தான் நடைபெறும், ஆன்லைன் முறையில் நடைபெறாது என தமிழக உயர்கல்வித்துறை ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறது. காரணம், கொரோனா தொற்று குறைந்திருக்கக்கூடிய காரணத்தால் மாணவர்கள் நேரடியாக கல்லூரிக்கு வந்து எழுதலாம் எனவும், அந்த மாணவர்கள் படிப்பதற்காகத்தான் ஏற்கனவே 2 மாதங்கள் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.
ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த தேர்வுகள் நடைபெறும் என தமிழக அரசு ஏற்கனவே 20 தினங்களுக்கு முன்பு விளக்கம் அளித்திருக்கிறது. இந்நிலையில் யுஜிசி அனுப்பியதாக வெளியாக இருக்கக்கூடிய அந்த கடிதம் முற்றிலும் தவறானது. மாணவர்கள் யாரும் இதை பார்த்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் நேரடி தேர்வாகத்தான் நடைபெறும். இது தமிழக உயர்கல்வித்துறையினுடைய ஏற்பாடு எனவும் தெளிவான விளக்கங்கள் அதிகாரிகள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணுபிரியா, விவரங்களுக்கு நன்றி.